ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மணி சேவிங் பிளானில் பார்க்க போகிறோம். டூ டேஸ் சேவிங் பிளான், லைக் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளானுமே வந்துட்டு ஒரு ஒரு வித்தியாசமான பிளானிங்காக இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த பிளான் பிடிச்சிருக்கோ அந்த பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுங்கள். மணியை கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வந்து வெற்றி என்பது முயற்சித்தால் மட்டுமே முடியும். ஸோ முயற்சியுங்கள், கண்டிப்பாக மணியை சேவ் பண்ணுங்கள். அதை விட நம்ம வந்துட்டு ஒரு மணி சேவிங் பிளானை வந்துட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு கடைசியாக நான் உங்களுக்கு நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாட்கள் மட்டும் சேமிக்கக்கூடிய இந்த ஒரு சேவிங் பிளான் ரொம்பவே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை 210 ரூபா போடுறோம் அப்படின்னா, ஃப்ரைடேவும் அதே 210 ரூபா, ரெண்டையும் டோட்டல் பண்ணி போட்டோம்னா 420 ரூபா வரும். இது 4 வாரத்துக்கு இதே மாதிரி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இது வந்துட்டு 12, அதாவது 12 மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் 20,000 வருது. இது 5 வருஷம் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 1 லாக் ரூபீஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சேவ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு மணியை சேவ் பண்ணனா இப்படி தான் பிளான் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ வந்துட்டு எழுத தெரிஞ்சவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொன்றையுமே வந்துட்டு என்ன நீங்கள் இன்றைக்கி செலவு பண்ணுங்க, அந்த ஈச் அண்ட் எவரையும் நீங்கள் ரைட் பண்ணி பண்ணும்போது உங்களோட செலவுகளோட வீதத்தை நீங்கள் கண்டிப்பாக கணிசமாக கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். நான் உங்களுக்கு அந்த மொபைல் ரீசார்ஜ் கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்துட்டு மொபைல் ரீசார்ஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு எது வந்து கம்மியாக எது வந்து கூடுதலாக பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் நம்ம இதை பார்த்து முடிச்சுருவோம். அதே மாதிரி இது வந்து என்னால் வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 210 ரூபா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வந்து லிமிட். ஓகே, ஸோ வந்துட்டு என்னால் நான் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும், நான் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500 ரூபா கண்டிப்பாக சேவ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 500 ரூபா வந்துட்டு இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு 2 நாள் போடுறோம். ஸோ போடும்போது 1000 ரூபா வருது. 1000 ரூபாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வாரம் ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா வருது. 4012 பெருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 12ங்கிறது ஒரு 1 இயர். ஓகே, ஸோ வந்து 48000 வரும். அது வந்து 5 வருஷத்தில் நம்ம போடும்போது 2 லாக்ஸ் ரூபீஸ் வருது. ஸோ இதுக்கு உள்ள எவ்வளோ வித்தியாசங்கள் பாருங்கள். அமௌண்ட்டை கொஞ்சம் கூடுதலாக போடும்போது தான் கடினமாக இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதோடய வெற்றி விகிதம் வந்துட்டு ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இந்த ஒரு சேவிங் பிளான் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ணக்கூடியது. ஏன்னா 2 நாட்கள் மட்டும்தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இந்த சேவிங் பிளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னால் வந்து ஒரு சிம்பிள் அமௌண்ட்டை தான் எடுக்க என்னால் வந்து சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த பிளான் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு மந்த்லி ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளானை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, வார வாரம் சில பேர் வந்து தினம் சம்பாதிக்கிறவங்களும் இருப்பீங்க, வார சம்பாதிக்கிறவங்களும் இருப்பீங்க, மாதம் சம்பாதிக்கிறவங்களும் இருப்பீங்க. எப்படி உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவிங்க, சேமிப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லாபத்தை சேமிங்க. ஓகே, ஸோ வந்து கண்டிப்பாக அது நமக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சேவிங் பிளான் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு சேவிங் பிளானை நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இது பண்ணிக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணும். ஆனால் நம்ம யோசித்ததுக்கப்புறம் அதை கண்டிப்பாக வந்துட்டு அந்த முடிவுலேருந்து நம்ம பின்தேங்கவே கூடாது. இப்போ நீங்கள் இந்த பிளானை சேவ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, கடைசி வரையும் நீங்கள் நின்று இந்த சேவ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய ரெக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.